ஒரு நோய் ஏற்பட்ட ஒரு நோயாளி நம்முடைய பகுதியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குரிய கடமை என்ன? ஒரு மனிதனுக்கு நோய் வரும் பொழுது அவர் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் பார்த்தோம். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அவரோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து நமக்கு என்ன சொன்னார்கள்? ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டியல் போட்டார்கள். அந்த பட்டியலை பல முறை நீங்கள் நபிமொழிகளிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் ஒன்று நம்முடைய தலைப்பு சம்பந்தப்பட்டது. ஒரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிப்பது உங்களுடைய கடமை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்டுமா இல்லையா? தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையிட்டார்கள், உங்களுடைய தோழர்கள் சகோதரர்கள் நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்க செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையாக பிறப்பித்தார்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு. ஏனென்றால் ஒரு முஸ்லீம் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார், அவரை பார்ப்பதற்காக வேண்டி நாம் சென்று திரும்பும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சொர்க்கத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு கனியை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்குவான், நோய் விசாரிக்க செல்வது. அப்படியானால் நோய் விசாரித்தல் என்பது ஒரு இபாதத். நண்பர்களே, அது எருமனே உலக நடைமுறை சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன? யாருக்காவது குடும்பத்தில் நோய் ஏற்பட்டால் போய் பார்க்காவிட்டால் நம்முடைய தம்பி என்ன நினைப்பார்? அவரை போய் விசாரிக்காவிட்டால் நம்முடைய அண்ணன் என்ன நினைப்பார்? அவரை போய் விசாரிக்காவிட்டால் நம்முடைய சம்பந்தி என்ன நினைப்பார்? அவரை போல் விசாரிக்காவிட்டால் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக வேண்டி போய் பார்க்கிற அன்பர்கள் உண்டு. அந்த நோக்கம் தவறு. இன்னும் ஒரு சில பேர்கள் உண்டு, இந்த சமூகத்தில் வசதி படைத்தவர்கள் யாராவது கொஞ்சம் ரெண்டு தும்மலுக்கு மூன்று தும்மல் கூடுதலாக தும்மினால் எல்லோரும் ஓடி போய் பார்ப்பார்கள். சிறிய ஒரு தலைவலி வந்தால் ஜமாத்தினர்கள் நண்பர்கள் சமூகத்தினர்கள் எல்லாம் ஓடி போய் பார்ப்பார்கள். ஆனால் நம்முடைய வீட்டுக்கு அருகில் ஒரு ஏழை முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள் இருப்பார்கள், அவர்கள் கடுமையான நோய்க்கு இருப்பார்கள், அவர்களெல்லாம் பார்க்கிற மனப்பாங்கு நமக்கு இல்லை. இதில் ஒரு ஏற்றத்தாழ்வு கூட. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் சமூகத்தில். இது ஒரு தீய பழக்கம், இஸ்லாம் வெறுக்கத்தக்க பழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துபச்சாரம் செய்கிற அந்த நிலையில் நமக்கு சொன்னார்கள், ஏழைகளை விட்டுவிட்டு பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற விருந்து விருந்தில் மோசமான விருந்து என்றார்கள். பாரபட்சம் என்பது இஸ்லாத்தில் கூடாது. எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட மக்கள். ஆகவே நோய் விசாரித்தல் என்பது ஏழை பணக்காரன் என்பதற்காக வேண்டி அல்ல, சமூக மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல, அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத் என்பதற்காக வேண்டி அந்த நிலைகளை நீங்கள் கைகொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். நோயாளியை பார்க்க செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள்னே தனி ஒரு பாடமே உண்டுங்க. என்ன பாடம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோயாளிகளை நீங்கள் பார்க்க போகும் பொழுது ஆடம்பரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். என்ன வாசகம்? ஆடம்பரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். நம்முடைய தாய்மார்களை பார்த்தீங்க என்று சொன்னா, நோயாளிகளை பார்க்க போகும்போது தான் கொஞ்சம் கூடுதல் மேக்கப் பண்ணுவாங்க. இருக்கிற நகைகளை எல்லாம் எடுத்து போட்டு இருக்கிற சேரிகள்லயே நல்ல சேலை எதான்னு பார்த்து எடுத்து கட்டி கூடுதல் மேக்கப்போடு மரண தருவாயில் இருக்கிற மனிதர்களை, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற மனிதர்களை பார்க்க போகிற ஒரு சடங்காகவே இன்றைக்கு ஆக்கிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஆடம்பரத்தோடு மேக்கப்போடு செல்லுகிற இடம் அல்ல அது. காரணம், அவர் உன்னுடைய சகோதரி அல்லது சகோதரன், நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தில் கிடக்கிறார். ஒரு சகோதரனை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தார்கள்? அவர் உங்களுடைய ஒரு உடல் உறுப்பை போல, அவர் படுகிற வருத்தம் நம்முடைய வருத்தம், அவருடைய மனக்கவலை நம்முடைய மனக்கவலை, அவர் படுகிற வேதனை கஷ்டம் நாம் படுகிற வேதனை கஷ்டத்திற்கு இணையானது என்கிற எண்ணத்தோடு செல்லுகிற இடம் அது.
பார்க்கிற பொழுது ஒரு பரிதாபம், பார்க்கிற பொழுது ஒரு மனக்கவலை, பார்க்கிற பொழுது நாளை குணமாவட்டாரா, எப்பொழுது குணமாவார் என்கிற ஒரு எண்ணம். இதை விட்டுவிட்டு ஆடம்பரத்தோடு அழகு சாதனங்களை பயன்படுத்தி ஆபரணங்களை அணிந்து செல்லுகிற இடம் அல்ல நோயாளிகளை சந்திக்கிற இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். நண்பர்களே, நோயாளிகளை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய மனக்கவலையை அதிகப்படுத்துகிற வாசகங்களை பயன்படுத்துதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்றார்கள். நிறைய பேர் நோயாளியை பார்க்க போவார்கள், பார்த்துட்டு திரும்ப வர்றதுக்குள்ள அவருக்கு நோய் அதிகமாயிரும், பார்க்கறமா இல்லையா? நோயாளியை சந்திக்க போனால் போகிற பொழுது இவர்களே பதட்டத்தை அதிகமாக உண்டாக்குவார்கள். பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா, யூரின் டெஸ்ட் எடுத்துறீங்களா, சிடி ஸ்கேன் எடுத்துறீங்களா? அவன் பார்ப்பான், நம்ம நல்லத்தானே இருக்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஸ்கேன், இந்த மாதிரியான டெஸ்ட். அவருக்கு ஒரு மனக்கவலை. இன்னொருத்தர் வருவார், என்ன பாய் பயங்கரமான தலைவலை தலைவலி, இந்த ஒத்த தலைவலி தான் சமீபத்தில் ஒருத்தருங்க மௌத்தா போனார் நம்ம அங்கே போய். அவருக்கு கூடுதல் ஒரு சங்கடம், ஒரு மனக்கவலை. இந்த மாதிரி நபர்கள் அந்த முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா, பார்க்காம போறது, பார்க்காம இருப்பதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்கிற கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை விசுவாசி நோய் விசாரிக்க செல்லும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போய் அவருடைய நெற்றியிலே கை வைத்து அவருடைய முகத்தை தடவி அவருடைய மார்பகத்தோடு தடவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா, அல்லாஹுவே சாயத் அவர்களுக்கு நீ ஒரு சிஃபாவை கொடு, சாயத் அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. இது மூமின்களுடைய வழிமுறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட வழிமுறை. என்பர்களே, அவரே ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளி என்று தெரிந்து அவருக்கு சங்கடம் தருகிற வாசகங்களை பயன்படுத்துதல் கூடாது. ஒரு சில நோயாளிகளை மருத்துவர்கள் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் பேசக்கூடாது, அதிகம் பேசக்கூடாது என்பார். அந்த நிலை புரிந்து நாம் செல்லுவது நம்முடைய கடமை. நோயாளியை பார்க்க செல்லும் பொழுது அவரோடு இருக்கக்கூடிய உறவினரிடத்தில் முதலில் விசாரிக்க வேண்டும், இப்பொழுது எப்படி இருக்கிறார், பேசலாமா, அவர் நிலை என்ன. முதலில் அவர்களிடத்திலே அதற்குரிய அனுமதிகளை பெற்று பேசுவது நல்ல ஒரு பண்பு, அவருடைய நிலைகளை உணர்ந்து பேசுவது நல்ல ஒரு பண்பு. ஒரு சில பேர்கள் பார்த்தா சிறிய ஒரு தலைவலி வந்தாலே தாங்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட மன பதட்டத்தில் இருப்பார்கள். அந்த மனநிலையை புரிந்து அவர்களுக்கு நாலு நல்ல வார்த்தை, அல்லாஹு தாலா உங்களை கைவிட மாட்டான் சொல்லி பாருங்கள், அவருடைய உள்ளத்தில் ஒரு அபரிவிதமான ஒரு தெம்பு வரும். அப்படிப்பட்ட வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை எப்படியெல்லாம் நலன் விசாரித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு நோயாளியை சந்திக்க செல்லும் பொழுது அவருக்கு என்ன தேவை என கேட்டறிந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கூட பார்க்க செல்கிற மனிதருடைய கடமை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி தோழர்களை பார்க்க செல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவை, என்ன உங்களுக்கு வேண்டும், எப்படி இருக்கிறீர்கள், ஏதாவது வாங்கி வரவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறைகளை பாருங்கள் நண்பர்களே. ஏன் இவ்வளவு கரிசனம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது, அது ஒரு இபாதத், நமக்கு நன்மையை பெற்று தருகிற இபாதத், அவருக்கு அதிகம் அதிகம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு இபாதத். ஒரு இபாதத்தில் இருக்கிற மனிதனை இபாதத்து செய்வதற்காக வேண்டி சந்திக்கிற நாம் அப்படிப்பட்ட இடங்களில் கேலி பேச்சுகளை தவிர்த்து கொள்ளுவது நல்லது. தமாசுகள் பேசுவது, கேலி பேச்சுகள் பேசுவது, அரட்டை அடிப்பதற்காக வேண்டியே நோயாளிகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் உண்டு, இவைகளெல்லாம் தவறு. வரக்கூடிய காலங்களில் திருத்திக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோயாளியை சந்தித்து நீங்கள் திரும்ப வரும் பொழுது வானவர்கள் இறக்கையை தாழ்த்தி உங்களை வரவேற்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இபாதத், இந்த இபாதத்